தமிழக முதல்வர் தலைவர் தளபதி அவர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். நாங்கள் 2013 ஆம் ஆண்டு நடைபெற்ற ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்று 90 மதிப்பெண் மேல் எடுத்து 130 மார்க் வரைக்கும் எடுத்திருக்கோம். அரசு அப்பொழுது கடைபிடித்த தவறான வெயிட்டேஜ் மதிப்பெண் முறையால் நாங்கள் வேலைவாய்ப்பை இழந்த ஆசிரியர்கள் நாங்கள் வெயிட்டேஜ் மதிப்பெண் முறையால் வேலைவாய்ப்பை இழந்து கடந்த 8 ஆண்டு காலமாக நாங்கள் தொடர்ந்து இந்த போராடிக்கிட்டு தான் இருக்கோம். நாங்கள் அப்பொழுது எதிர்க்கட்சியாக இருக்கும்பொழுது தலைவர் அவர்கள் என்ன சொன்னாங்கன்னு கேட்டிங்கன்னா, 2013 பாஸ் பண்ணவங்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்குவதற்கு உரிய நடவடிக்கை எடுக்கும்னு சொல்லி தேர்தல் வாக்குறுதியில் சொல்லியிருந்தாங்க. இப்போ ஆட்சி அமைச்சு 6 மாதம் ஆகுது. அந்த ஆறு மாதம் ஆகிவிட்டது. நாங்கள் என்ன முதல்வர்கிட்ட என்ன ஒரு நாங்கள் அவர் வேண்டுகோள் வைக்கிறோன்னு கேட்டிங்கன்னா, 2013 பாஸ் பண்ணி வெயிட்டேஜ் மதிப்பெண்ணால் பாதிக்கப்பட்ட ஒரு 5000 ஆசிரியர்களுக்கு உடனடியாக போர்க்கால அடிப்படையில் பணிவாய்ப்பு வழங்க வேண்டும் என்று நாங்கள் ஒரு தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம். அதே மாதிரி 2013 தேர்ச்சி பெற்றவங்களுக்கு திரும்பவும் ஒரு நியமன தேர்வு அப்படின்னு வச்சுருக்காங்க. ஆனால் எங்கள் செட்டில் பாஸ் பண்ணாங்க ஒரு 13000 பேர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரே எக்ஸாமில் போயிருக்காங்க. அதே மாதிரி நியமன தேர்வை ரத்து பண்ணிவிட்டு பெற்ற மதிப்பெண் அடிப்படையில் மற்றும் எம்ப்ளாய்மெண்ட் சீனியாரிட்டி வந்து சேர்த்து எங்களுக்கு பணி நியமனம் வழங்க வேண்டும் என்று தன்மையோடு கட்டி வைக்கின்றோம். அதேமாதிரி ஆசிரியர் நியமன வயது வந்து 45 நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. பழைய காலங்கள் மாதிரியே 58 வயசு வரைக்கும் ஆசிரியர் நியமனம் மேற்கொள்ளலாம் அப்படிங்கிற இதையும் நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம் சார். எங்களுக்கு பழையபடி 58 வயது வரைக்கும் பணி ஆணை பெறலாம் அப்படின்ற அனுமதியை வந்து வழங்குவீர்கள் என்று நம்புகிறோம். ரெண்டாவது, தேர்தல் அறிக்கையில் எங்களுக்கு 2013 வெயிட்டேஜால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு பணி வழங்குகிறோன்னு நீங்கள் கொடுத்த உறுதிமொழியை உங்களுக்கு நாங்கள் ஞாபகப்படுத்துகிறேன். ஒரு சகோதரியாக எங்களோட மன குமுறல்களை உங்கள்கிட்ட எடுத்து வைக்கிறேன். ஐயா அவர்கள் கோரிக்கை தேர்தல் வாக்குறுதி அளித்தபடி எங்களுக்கு பணி ஆணை வழங்குவீர்கள் என்று ரொம்ப நம்பிக்கையோடு காத்துட்ருக்கேன். பெண்களுக்கு நீங்கள் எவ்வளவோ நல்லது செஞ்சீங்க. இப்போ கூட நாங்கள் வந்து இலவச பஸ்ஸில் தான் ஏறி வந்தோம். உண்மையிலே அந்த ஒவ்வொரு நொடியும் உங்களை தான் அந்த பஸ்ஸில் ஏறும்போது நாங்கள் உங்களை தான் நினைக்கிறோம். இந்த மாதிரி பல நன்மைகளை செஞ்சுருக்கிறீங்க எங்களுக்காக, பெண்களுக்காக. எனவே எங்களுக்கு சீக்கிரமாக பணி வாய்ப்பை வழங்குவீங்க அப்படின்னு நம்புகிறோம். பணி வாய்ப்பு கிடைக்கிற வரைக்கும் நாங்கள் கண்டிப்பாக எங்களுடைய போராட்டத்தை கைவிட மாட்டோம். நாங்கள் மன உறுதியோடு தான் இருக்கிறோம். நீங்கள் ஆனால் கண்டிப்பாக பண்ணுவீங்கன்ற எங்கள் நம்பிக்கை எங்களுக்கு கண்டிப்பாக இருக்குது. நீங்கள் வந்து ஒரு பெண்கள் கஷ்டப்படுறத நீங்கள் வந்து சகிச்சுக்கிட்டு இருக்க மாட்டீங்க. என்ன மாதிரி எவ்வளவோ பெண்கள், கைம்பெண்கள், விதவைகள், குழந்தைகளை வச்சிட்டு இருக்கவங்க, கணவனால் கைவிடப்பட்டவர்கள், அல்லது ஆண்கள் கூட அவங்களோட குடும்பத்தையும் குழந்தைகளையும் காப்பாற்றக்கூடிய பொறுப்பு அவங்களுக்கு, அவங்க ஆண்களுக்கும் இருக்குது. அவங்களுக்கும் எந்த விதமான பொறுப்பு இல்லாமலாம் இல்லை. எனவே அவங்களும் கூலி வேலை, அந்த வேலை, இந்த வேலை செஞ்சு ரொம்ப மனவேதனை, மன உளைச்சலுக்கு ஆளாயிருக்காங்க ஒவ்வொருத்தரும். இந்த நிலைமையில் எங்களுக்கு என்ன தேர்வு, நியமன தேர்வை அப்படின்ற நியமன தேர்வுன்றது எங்களுக்கு பேர் இடியாக இருக்குது. எங்களுக்கு மிகுந்த மன உளைச்சலையும் அளிக்கிறது. எனவே ஐயா அவர்கள் தயவு கூர்ந்து எங்களுக்கு பணி வாய்ப்பை, பணி ஆணையை உடனே வழங்குமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன்.